Hello guys, from Krazy Family, this is your Whippet. நம்ம மறுபடியும் பெரியவே கூடாதுடா. வெற்றுவேனா? ராஜா! ராதா மோகனோட டைரக்ஷன்ல யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல S.J. Surya நடிச்ச ஒரு படம் வர போகுது. அதோட பேர் தான் பொம்மை. So அதுல S.J. Surya மட்டும்ல பிரியங்கா பவானிசங்கரும் நடிச்சிருக்காங்க. So அதோட ஒரு ட்ரெய்லர் வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. அதுதான் गाइस இப்போ நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். நேத்தே வந்துருச்சு பட் லேட் ஆயிடுச்சு நேத்து. So and ஒரு கொஞ்ச நாளா நாங்க வீடியோ போடல. அதுக்கு கொஞ்சம் ரீசன்ஸ் இருக்கு guys. So நாங்க மேக்ஸிமம் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் வீடியோ போடுறதுக்கு பட் ஸ்டில் கொஞ்சம் ஏதோ இஷ்யூஸ். So இனிமே வந்து நாங்க ரெகுலரா வீடியோ போட ட்ரை பண்றோம் and thanks for the support guys. Seriously நீங்க வந்து ரொம்ப என்ன சொல்றது வீடியோ கேன் அந்த மாதிரி கேக்கும்போது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. மாதிரி எங்க வீடியோ பார்க்கிறதுக்கு நீங்களும் ஆவலா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தெரியும்போது சோ கண்டிப்பா இனிமே வீடியோஸ் போடுறோம் guys. அப்புறம் நாளைக்கு வந்து விக்ரம் ரிலீஸ் ஆகுது. நாங்க பார்க்க போறோம் நாளைக்கு. சோ நாளைக்கு வந்து அதோட ரிவ்யூ அவுட்ஸ்போக்கன் ரிவ்யூஸ்ல இருக்கும் என்னோட சேனல். சோ அதுல போய் மறக்காம பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுங்க गाइस. மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்ல நம்ம சேனலும் சேர்த்து வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க गाइस. இப்போ இன்னைக்கு லேட் பண்ணாம என்னதான் பொம்மை என்ன தஞ்சாவூர் தண்ணி எடுத்து தாம்பரபரணி சாரி தஞ்சாவூர் மண்ணு சம்திங் அந்த மாதிரி ஏதாவது செய்றாங்களா இல்ல என்ன ஏதுங்கறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உலகத்துல ரொம்ப விசித்திரமானது மனிதனோட மூளை. விஞ்ஞானம் மருத்துவம் எதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட கோடிக்கணக்கான மர்மங்கள் அதில் இந்த உலகத்தில் எல்லாமே மாறிடும் சொல்லுவாங்க. சில விஷயங்கள் எத்தனை காலம் மாறுதே இல்லை. நீ மாறவே இல்லடா. இந்த காதலில் மறுபடி பிடிச்ச இடத்துல வேலை செய்யறது ஒரு சந்தோஷம். வேலை செய்யற இடத்துல மனசுக்கு பிடிச்சவங்களா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைக்கலாம். சிசிடிவி ஃபுட்டேஜ்ல எதுவும் கிடைக்கலாம். அப்படி என்ன இருக்கு இந்த பொம்மையில? சீரியஸ்லி இது பார்க்கும்போது வந்து இட்ஸ் an S.J. Surya மூவி அப்படிதான் இருக்கு. அதாவது கரெக்டா அந்த ஒரு ஒரு சைக்கோ மாதிரி இருக்கு. சீரியஸா இது பார்க்கும்போது அதில் சில விஷயங்கள் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து நிறைய பொம்மையை காட்டுறாங்க. எல்லாமே ஓகே. S.J. Surya வந்து ஓகே பொம்மை கூட பேசுறாங்க. இது நான் என்ன நினைச்சேன்னா ஒண்ணு வந்து இறந்து போன அவங்களோட லவ்வர் வந்து அந்த பொம்மைக்குள்ள வந்து பேயா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் தி திங். இன்னொன்று வந்து பொம்மையை பொம்மை இது செய்யற கடையில ஏதாவது வேலை செஞ்சு அப்படியே பொம்மை மேல ஒரு இமேஜினேஷன் கொண்டு வந்து ஒரு பைத்தியம் மாதிரி ஹாஃப் பைத்தியம் மாதிரி அந்த மாதிரி சொத்திட்டு இருக்கலாம் S.J. Surya. ஸோ அந்த பொம்மையை தொடர்றது இதெல்லாம் வந்து பர்சனலி எஃபெக்ட் ஆகிற மாதிரி ஒரு சைக்கிக் ஃபீல் அந்த மாதிரி வந்திருக்கலாம். அந்த மாதிரி தான் தோணுது. இன்னொன்று ஆனா கடைசியில் ஒன்று சொல்றாங்க மறுபடியும் நம்மளை என்ன விட்டு போயிடுங்க மறுபடியும் நம்ம பிரியக்கூடாதுன்னு சொல்றேன். ஸோ நம்ம பிரியக்கூடாதுன்னு சொல்றது வேற மறுபடியும் பிரியக்கூடாதுன்னு சொல்லும்போது ஏதோ இடிக்குது. அப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்னதான் கரெக்டா, அதாவது ஃபர்ஸ்ட் லவ் பண்ண பொண்ணு இறந்துட்டு அதோட ஆவி வந்து பொம்மையில வருதா, அந்த மாதிரி ஒரு தாட் எனக்கு வருது. மேபி இருக்கலாம், ஏன்னா ரிவெஞ்ச் மாதிரி, ரிவெஞ்ச் இல்லை ஏதோ அங்கே ஒரு கொலையெல்லாம் நடக்குது, மேபி அது ரிவெஞ்சாக இருக்கலாம். இல்லை இந்த மாதிரி தொட்டு தொட்டு பேசுனதுக்கெல்லாம் கொலாசோ இதுக்கெல்லாம் கொலை பண்ணுவாங்களான்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் இந்த மாதிரி தொட்டு தொட்டு பேசுனதுனால, தொட்டு தொட்டு பார்த்ததுனால என் பொம்மையெல்லாம். ஸோ தெரியல, சீரியஸ்லி ஒரு என்ன சொல்கிறது, நார்மலாக இல்லைன்னு தெரியுது இந்த படம். இட்ஸ் சம்திங் பியாண்ட். அதாவது இந்த எஸ்ஜே சூர்யாவுக்கு பக்காவான ஒரு மூவியாக இருக்குன்னு நினைக்கிறேன்னா, ஸ்பைடர்லாம் நம்ம எஸ்ஜே சூர்யாவோட நடிப்பு பார்த்துருக்கோம், இறைவியில பார்த்துருக்கோம், ஒரு ஒரு வேற மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் அது அந்த ஸ்டைலு தாண்டி வேற ஒரு மாதிரியாக தான் இருக்குது. எஸ்ஜே சூர்யா மூவினாலே அது அதே அதே அதை அப்படியே இப்போ பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. எஸ்ஜே சூர்யா செம்மையாக நடிச்சிருக்காரு சீரியஸாக, அந்த அளவுக்கு ஒரு இதாக இருக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் மற்றவங்க ஆக்டர் எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ரெண்டு பேரை என்ன சொல்றது, எஸ்ஜே சூர்யாவும் பிரியா பவனிசங்கர் மட்டும்தான் வந்து மோஸ்ட்லி கோர் கண்டென்ட்டா வந்துட்டு நல்லா தெரியும் போல. அதுவும் நடிப்பு எஸ்ஜே சூர்யா சான்ஸே இல்லை. அது யுவன்சங்கர் ராஜா மியூசிக்ல அந்த மெலடி சாங் செம்மையா இருக்கு, அந்த நல்லா கேட்கும் போதே வந்து நல்லா இருக்கு சீரியஸா. சீரியஸ்லி அது சம்திங் இஸ் தேர் இன் திஸ் மூவி. ஆக்சுவலி இது ரொமான்டிக் த்ரில்லர் தான் சொல்றாங்க, ஆனா ரொமான்ஸ்னால ஏதாவது கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ்ல மாறுதா என்ன எதுன்னு கிளியரா தெரியல. கொலை பண்ணவங்கள ரிவெஞ்ச் இருக்கிறாங்களா பேயா வந்து, இல்ல அந்த மாதிரி இமேஜின் பண்ணிட்டு வேற ஏதாவது பண்றாங்களான்னு சுத்தமா வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன். இந்த ரெண்டு விஷயம் தான், ஒண்ணு நான் சொன்ன மாதிரி தான், அந்த ரெண்டு விஷயத்தான் கன்ஃபியூஷன். ஒண்ணு சைக்கிக்கா இருக்கிறது, இல்லைன்னா பேயா வந்து ஒரு பொம்மையில வந்து இருக்கிறது. ஸோ சம்திங் இஸ் தேர், அது என்னன்னு பார்த்ததான் தெரியும் மூவி. ஸோ சீரியஸாக எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்டான வெரைட்டி ஸ்டைல் ஆஃப் மூவிஸ் இந்த மாதிரி நம்ம இந்தியன் சினிமாவில் வரும்போது பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, த்ரில்லிங்காக இருக்குது, எப்படா வரும்னு ஈகராக இருக்குது. ஸோ உங்களுக்கு அதே மாதிரி இந்த மாதிரி வெரைட்டி சப்ஜெக்ட்ஸ் பிடிக்கும், அது மாதிரி இந்த ட்ரெய்லர் எப்படி பிடிச்சிருக்கு உங்களுக்குங்கிறது மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி என் ரியாக்ஷன் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள்.